ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஷார்ட் சேனல். ஸோ இந்த சேனல் அக்வாரியம் டிப்ஸ்க்கான சேனல். நம்ம சேனலில் கோல்ட் ஃபிஷ் பற்றி நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து வீட்டில் கோல்ட் ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இந்த சம்மர் வந்து ரொம்பவே வந்து ஒரு தலைவலியான சம்மராக இருக்கும். ஸோ இந்த சம்மர் வந்து ரொம்ப கோல்ட் ஃபிஷ்க்கு மட்டும் இல்லை, பேசிக்கான ஃபிஷஸ் வந்து ரொம்ப ரக்கடான ஃபிஷஸ் கூட வந்து தாங்க முடியாமல், ஃபிஷ் டேங்கோட டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் நிறைய ஃபிஷஸ் வந்து சாகிறத வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயுமே இது வந்து நடந்திருக்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, மெயினாக அக்வாரியமில் வந்து இந்த ஃபிஷஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வச்சு மைல்டு கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். வேறு வந்து நம்ம வீட்டில் ஹாலில் லிவிங் ரூமில் தான் நம்ம மேக்ஸிமம் 80% வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறவங்க, அதோடய லென்த் பார்த்திங்கன்னா 2 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாலில் தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஹார்ட்னஸை வந்து அதெல்லாம் தாங்க முடியாது. ஸோ ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கோய்கார்ப்பு இந்த மாதிரி சம்மரில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் டேங்க் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை சம்மரில் வச்சுக்கவே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அக்வாரியம் ஹாபிக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுறீங்க, நான் ஒரு ஃபிஷ் டேங்க் புதுசாக வாங்கி வைக்கலான்ட்ருக்கேன், அதை இந்த சம்மரில் பண்ண போகிறேன் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பேட் ஐடியா எதுவுமே கிடையாது. ஸோ சம்மரில் புதுசாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குட் ஐடியா கிடையாது. பட் அது ஒரு சில ஃபிஷஸ்க்கு வந்து ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கோய்கார்ப்புக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டேங்க் செட் பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து எல்லா டெம்பரேச்சரையும் எல்லா வாட்டர் கண்டிஷனையும் சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு. அதே மாதிரி டைகர் ஷார்க்கு, அதுக்கப்புறம் இந்த டின்ஃபைல் பார்பு, ரொம்ப வந்து அக்ரெசிவான டெவில் ஃபிஷஸ்லாம் இருக்கு இல்லையா, பிரனா ஃபிஷஸ், இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து ஓகே. இதெல்லாம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் சம்மரில் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலாம். பட் பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறது, கோல்டு ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணுறது, அப்புறம் கப்பி ஃபிஷ்ஷுக்குன்னு நான் ஒரு டேங்க் செட் பண்ண போகிறேன், நல்ல இம்போர்ட்டட் கப்பீஸ் காஸ்ட்லி வெரைட்டிஸ்லாம் வாங்கி விட போகிறேன், பார்ஷியல் பிளான்டடை பார்ஷியலாக ஒரு பாட் பிளான்ட் மாதிரி வைக்க போகிறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் செட் பண்ணும்போது நீங்கள் வாங்குகிற அசசரிஸு டேங்க்கு எதுக்குமே பிரச்சனை வராது, பட் உங்கள் ஃபிஷ் வந்து சஸ்டெயினே பண்ணாது. ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து இப்போ இந்த டெம்பரேச்சரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஓரளவுக்கு கொண்டு வரணும்னா, ஒன்று உங்களுக்கு ஹாலில் ஏர் கண்டிஷன் இருக்கணும், ஓரளவுக்கு நீங்கள் ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருந்து ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்து டெம்பரேச்சர் வந்து மாட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. பட் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஹீட்டாக இருக்க தான் செய்யும், எப்போயுமே அப்படி தான் இருக்கும். இல்லைம்மா, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாடியில் வீடு இருக்காது, ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஸோ கோல்டு ஃபிஷ்ஷை வந்து எப்படி இந்த சம்மரில் மெயின்டைன் பண்ணலாம், சாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, ஒரு சில டிப்ஸு நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது டபுள் த டைம் பண்ணுங்கள். அதாவது இந்த சம்மரில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஊற்றுற தண்ணி சூடாகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் வந்து 50% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, அதுவும் வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக டெம்பரேச்சர் வந்து கூலாகி டேங்கில் இருக்க தண்ணியும் சில்லுன்னு இருக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் முந்தநாள் நைட்டே ஒரு குடத்தில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம், அது வந்து இன்னும் வந்து சில்னஸ் இருக்கும், அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த ஏஜ்டு வாட்டரை ஊற்றுறது வந்து அது டெம்பரேச்சர் வைஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கூலாகும், ஃபிஷ்ஷுக்கும் வந்து புது தண்ணி வர வர வந்து அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். 50%, அதாவது கம்ப்ளீட்டாக மொத்த வாட்டரையும் மாற்றிடக்கூடாது, ஆர்கானிக் வாட்டர் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து சில்லர்ஸ் வந்து வாங்கி வைக்கிறது. ஸோ சில்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பட்ஜெட்டில் டேங்க் செட் பண்ணுறவங்களுக்கு சில்லர்ஸ் வந்து ஆப்ட் ஆகாது. ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் வந்து அக்வாரியமில் கேட்டு பார்த்தீங்கனாலோ ஆன்லைனில் வாங்கினீங்கனாலோ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குதோ சில்லர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் சில்லர்ஸ் கொடுத்து நீங்கள் ரொம்ப கூல் ஆக்கிட்டாலும் கோல்ட் ஃபிஷ் வந்து செத்து போயிடும், அதுக்கு வந்து டிசீசஸ் வந்துடும், டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆனாலும். நீங்கள் வின்டர் சீசனும் சரி சம்மர் சீசனும் சரி கோல்ட் ஃபிஷ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான சீசன் தான். கோல்டு ஃபிஷ் வந்து கரெக்டாக வந்து ஒரு சம்மர்லேருந்து ஒரு வின்டருக்கு ரீச் ஆகி ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது நிறைய பேர் லூஸ் பண்ணிவிடுவாங்க, மறுபடியும் புது கோல்ட் ஃபிஷ் தான் வேறு ஃபிஷஸ் தான் வாங்கி விடுவாங்க. இது மாதிரி தான் வந்து இந்த ஹாபியில் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது தான் வந்து யூஸ்வலாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஏன் சாகுது, இதுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் ஹீலிங் மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கி வச்சுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஃபிஷ்ஷை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஃபுட் போட்டுட்டால் போதும் அது வந்து கரெக்டாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க, அப்படி கிடையாது. ஸோ ஒரு சென்சிட்டிவான ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வளர்க்கும் போது அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹீலிங் மெடிசின்ஸு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது அதில் விட வேண்டிய சொல்யூஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள்
ஃபீடு கொடுக்கறது வந்து கரெக்டான ஃபீடாக கொடுக்கணும், கரெக்டான அமௌண்ட்டில் கொடுக்கணும். ஓவர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது, அண்டர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது. ஸோ வெரைட்டியான ஃபீட்ஸ் வந்து கொடுக்கணும். வெஜிடபிள்ஸு அது மாதிரி வந்து சிக்கனை கட் பண்ணி போடுறது, பிளட் வார்ம்ஸ் கொடுக்கறது, எக்கு ஒயிட்டை வந்து பாயில் பண்ண எக் ஒயிட்டை வந்து கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சம்மர் வின்டர்லேயும் அதை வந்து சஸ்டெயின் பண்ணோம். ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் டேங்கில் ஓவர் பாப்புலேஷனுங்கிறது இருக்கவே கூடாது. இந்த சம்மர்லலாம் நிறைய பேர் வந்து வாங்கி மொத்தமாக விட்டுருவாங்க, கூட்டமாக இருக்கும், ஒன்றுத்துக்கு டிசீஸ் வந்து எல்லாம் செத்து போயிடும். ஒன்று செத்து போச்சுனாலும் அதே மாதிரி ஃபிஷ் வந்து இந்த சம்மரில் வந்து நீங்கள் ஹீட்னால செத்து போகுது ஒரு மீன்னா கண்டிப்பாக அந்த மீன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியாவது நீங்கள் மாற்றுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த சீசனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது இந்த மாதிரிலாம் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து சேவ் பண்ண முடியும், இந்த டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைவலியான வேலை தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டைமிங் வந்து கம்மியாக இருக்குது இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதெல்லாம் வந்து கோல்ட் ஃபிஷ்க்கு பண்ணால் மட்டும்தான் கோல்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சீசனல் சேஞ்சஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். வின்டர்லேயும் இதே பிரச்சனை தான் வரும். பட் வின்டரில் ஹீட்டர் வந்து நீங்கள் அக்வேரியம் ஹீட்டரை போட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். சம்மர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கோல்ட் ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறதில். நீங்கள் ஒரு ஐ வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் டேங்கில் எப்போவுமே. ஸோ இந்த ஹீட் வந்து வாட்டர் ஹீட்னஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கண்காணிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக இருக்கும் கோல்ட் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.